my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸ்டர் வருதுல அதனால நம்ம இன்னைக்கு ஈஸ்டர் எக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை டயாகனலா மடிச்சுக்கோங்க, நல்லா ஷார்ப்பாக மடிங்க, அப்பதான் நல்லா வரும். இப்போ அந்த எட்ஜ் இருக்குதுல்ல அதை வந்து கீழே இருக்கிற பாயிண்ட்ல மடிச்சுக்கோங்க. இப்போ திருப்பிக்கிட்டு திரும்பி அதே பண்ணுங்க. இப்போ கீழே ஒரு பாக்கெட் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கோங்க, மேலே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஓபன் பண்ணி இப்படி மடிச்சிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நம்ம எப்போதும் செய்கிற பலூனோட பேஸ் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீஸ் உருவாயிருக்கும். இப்போ வாட்டர் பாம்புக்கு மடிக்கிற மாதிரி இந்த இடத்துல மடிச்சிக்கோங்க. திரும்பி அதே மாதிரி மடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம மடித்ததை பாதியாக மடிச்சிக்கோங்க. இப்போ அந்த க்ரீஸ் கிட்ட இந்த இந்த க்ரீஸ் சைடில் இருக்க க்ரீஸை மடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வரணும், செஞ்சால் திறந்துக்கோங்க. திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க இந்த சைடும். இப்போ நம்ம நார்மலாக மடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக மடிக்கணும் இந்த மாதிரி. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நம்ம நார்மலாக வாட்டர் பாம்புக்கு எப்படி உள்ள இன்செர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாதிரி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இப்போ அதான் அந்த பாக் அந்த இந்த சைடு ஒரு பாக்கெட் இருக்கும், அது உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெண்டு ஃபோல்டையும் எடுத்துக்கோங்க வெளில. இதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம பலூனுக்கு இன்செர்ட் பண்ணுற மாதிரி ரெண்டுத்தையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க உள்ள. இன்னொரு இந்த சைடு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதில் நம்ம அந்த ரெண்டு சைடும் க்ரீஸ் ரெண்டு ஃபோல்டையும் வந்து மாற்றி மாற்றி இன்செர்ட் பண்ணோம். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணாமலும் இருக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி கூட டைரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக அந்த இது வர வரைக்கும் மடிச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ நார்மலாக எப்போதும் பண்ணுற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவை மடிச்சிட்டு பண்ணுங்க. இப்போ எப்போதும் போய் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாக்கெட் ஓப்பன் பண்ணணும், ஃபோல்டை இன்சர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய ஏக் முடிஞ்சுது. நல்லா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் மடிச்சிக்கலாம் சைடில். இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா மடிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டு திறந்துக்கோங்க. இந்த சைடு நல்லா மடிச்சிக்கோங்க, அப்போ தான் நிற்கும். இப்போ இந்த ஹோலில் நீங்கள் ப்ளோ பண்ணணும். இந்த மாதிரி ரியல் பென்சில் வச்சு போட்டுக்கோங்க. நான் சும்மா பேப்பரில் போட்டு காட்டுறேன். இந்த பென்சில் செய்யணும்னா மேலே எது இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேறு வேறு கலரில் எக் செஞ்சு கூட நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு தேட சொல்லி விளையாடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.